ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பத்திரிக்கையாளர் பரத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பரத் சார். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ் ஃபைன் சார். இன்றைக்கு நடிகர் விஜயினுடைய பிறந்த நாள். இளைய தளபதி என்று அவருடைய ரசிகர்களால் அழைக்கப்படக்கூடிய விஜய், தமிழ்நாட்டில் அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். விஜயை பற்றியான விவாதங்கள் நாம ஏற்கனவே பரத் சாரோட நானே பண்ணியிருக்கேன். விஜய் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா என்ற கேள்வியை பல வருடங்களா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்க அப்பாவை ஒட்டியான சில விவாதங்கள் கூட கேட்டிருக்கோம். ஆனா என்னுடைய கேள்வி, விஜய் எப்போது அரசியலுக்கு வருவார் சார்? சார், அதாவது ஒரு விஷயம் சார், இன்னைக்கு இந்த இன்டர்வியூ மூலமா விஜய்க்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடமாக பழக்கம். நல்லாவே நிறைய படங்கள், படப்பிடிப்பு தளங்கள் பல இடத்துல பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். சமீப காலங்கள்ல வந்து அது என்னவோ வந்து அவர் அரசியலுக்கு வரணும், வந்துடணும் வந்துடணும்ன்ற மாதிரியும் அவர் சார்ந்த சர்ச்சைகளும் நிறைய இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லணும்னா கண்டிப்பா இப்போ இல்ல, இந்த தேர்தல் கண்டிப்பாக நேரடி அரசியல் களத்துக்கு வருவாரான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஆனா அடுத்த எலெக்ஷனோ அதுக்கு அடுத்த எலெக்ஷனோ வருவதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது நிச்சயமா. அதற்கு என்ன, அப்படி இல்லாம வந்து அவர் இவ்வளவு ஒரு பொலிட்டிக்கல் சர்ச்சைகளுக்கு அடங்கி போகாம அதற்கான எதிர்குரல்களை கொடுப்பது, செல்ஃபிகள் எடுப்பது, வேன் மேல நின்று படம் எடுப்பது, ரெய்டுன்றத வச்சு பாட்டு எழுதுவது, இதெல்லாம் வந்து அந்த ஒரு பாபு அவரோட அந்த ஒரு ரசிகர் கூட்டத்திற்கான தீனியை கொடுத்து அவர் தயாரா வச்சுட்டு இருக்காருன்னா கண்டிப்பா இந்த எலெக்ஷன் இல்லைனாலும் அடுத்ததோ அதற்கு அடுத்ததோ நிச்சயமாக வருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆல்ரெடி இரண்டு பேரும் நடிகர்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்ற சூழ்நிலையில அவரும் உள்ள வந்து இந்த ஆட்டத்துல வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவாரா? நிச்சயமா மாட்டாரு. வெளியிலிருந்து அழகா புத்திசாலியா வேடிக்கை பார்த்து இது எப்படி இருக்கு, ஜனங்க என்ன சொல்றாங்க, ஏது எப்படி என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துட்டு வரலாம். ஏஜஸ் பை சைடு அது ஒரு மேஜர் ஃபேக்டர். அவருக்கு இன்னும் மார்க்கெட்ல வந்து படங்கள் பண்ண வேண்டியிருக்கு. 60 படங்கள் தான் பண்ணியிருக்காரு. இன்னும் அவருக்கான மார்க்கெட்டும் இருக்கு, போக போக படங்களும் பண்ணணும். அதனால உங்க கேள்விக்கான நேரடி பதில் 2021 அப்சல்யூட்லி நோ, 2026 or 2031. இல்ல, விஜய்க்கு அரசியல் ஆசை இருக்கிறதா சார்? நீங்க பார்த்த வரையில நீங்க பல முறை நீங்க திரைப்பட படப்பிடிப்பு தளத்துல எல்லாம் போய் பாத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க, அந்த அரசியல் ஆசை விஜய்க்கு இருக்கா? ஏன்னா அவர் தொடர்ந்து எல்லா படங்கள்லயும் டைரக்டர் சில வசனம் கொடுக்குறாங்க, அது தன்னுடைய அரசியல் அபிலாஷியோட சேர்ந்து பேசுற மாதிரி இருக்கு. ஆனா அவருக்கு அந்த ஆசை இருக்கிறதா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. இல்ல, கண்டிப்பா அந்த ஆசை இல்லாம வந்து ஒரு பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்போம். அது ரஜினிகாந்த் ஆகட்டும், கமல் ஆகட்டும், யாராக இருந்தா முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறோம். நீங்க அரசியலுக்கு வரீங்களே, சமூக பிரச்சனைகள் என்ன பேசிருக்கீங்க, சமூக பிரச்சனை சார்ந்து என்ன பண்ணிருக்கீங்கன்ற ஒரு கேள்வி எழுப்போம். அந்த மாதிரி கேள்வி தனக்கு வந்துடக்கூடாது நாளைக்கு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடின்றதுக்காக இரவோடு இரவாக அந்த வீட்டுக்கு போய் ஸ்டெர்லைட் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறம் பார்த்த நிகழ்வாகட்டும், இல்ல அந்த சுபஸ்ரீயோடைய மரணம் ஆகட்டும், அந்த இதுவாக எல்லாத்துலயுமே தான் சார்ந்த ஒரு கருத்தை அவர் தெரிவிச்சுட்டே தான் இருக்காரு. நம்ம கருத்து தெரிவிக்காம இல்ல, தான் சார்ந்த ஒரு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காரு படங்கள் மூலமா. சி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜய் மாதிரியோ ஒரு ரஜினிகாந்த் மாதிரியோ பெரிய நடிகர்களுக்கு வந்து டைரக்டர்ஸ் வந்து டயலாக கொடுத்துட்டாங்க நாங்க பேசிட்டோன்றது கிடையாது. என்னுடைய, ஏன்னா அவங்க ஓகே பண்ணி அவங்க எஸ் சொன்னாதான் அது அது உள்ள ஏறப்போகுது. அந்த இதுல வளர்ந்து வரும் நடிகருக்கு தான் சாய்ஸே கிடையாது, கொடுக்கறத பண்ணிட்டு போ அப்படின்வாங்க. இவங்க அவங்களை எப்படி சொசைட்டில ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோமோ அதை அவங்க சினிமா மூலமா அவங்க பண்றாங்க, சினிமா மூலமா தான் அது வருது. பட் விஜய் கேஸ்ல ஏன் இந்த அரசியல் அபிலாஷம் இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படியே பின்னோக்கி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, கடந்த 10 வருடங்களாவே ராகுல் காந்தியும் பாத்திருக்காரு, ஜெயலலிதாவையும் பாத்திருக்காரு. தேர்தலில் வந்து அவங்க தொண்டர்களுக்கு லெட்டர் எழுதி ஒரு தடவை அதிமுக ஆதரிக்கவும் அவங்க பண்ணாங்க, திமுக ஆதரி எல்லாமே இருந்துச்சு. சோ என்னை பொறுத்தவரை அரசியலுக்கான ஒரு பாதையை அவர் வகுத்திருக்காரு, அந்த பாதையில அவர் போகணும்னு பாக்குறாரு, தெளிவா இருக்காரு. ஏன்னா மன்றங்கள் கூட பாத்தீங்கன்னா, நற்பணி மன்றங்கள்ல ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு விஜய் ஒரே விஷயம் மட்டும் சொல்றாரு. அடுத்த கொஸ்டினுக்கு முன்னாடி, விஜய் மன்றங்களை ஒருங்கிணைப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முன்னாள் எம்எல்ஏ தானே, புதுச்சேரியிலிருந்து வந்த முன்னாள் எம்எல்ஏ தானே இருக்காரு அந்த இடத்துல கூட. புசி ஆனந்த்ன்றவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ, அரசியல் பாடம் பயின்ற அரசியல் தெரிந்த ஒருத்தர் தான் இருக்காங்க. சோ என்னை பொறுத்தவரை அபிலாஷை அரசியல் ஆசை என்பது நிச்சயமாக இருக்கிறது, அதுல டவுட்டே இல்லை. இல்ல, ராகுல் காந்தி அவர் பார்த்ததெல்லாம் சரி, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஆசையெல்லாம் அவருக்கு இருந்ததா? ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் அவர் களமாட போகிறார், கலைஞர் ஜெயலலிதா இருந்த வரையில் அந்த ஆசை அவருக்கு இருந்ததா அப்படின்றத நம்ம பின்னோக்கி அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஏன்னா அவரை நோக்கி பெரிய கூட்டம் இருக்கு, இளைஞர் பட்டாளம், பெண் ரசிகர்கள், அதே போல வீட்டு குடும்ப தாய்மார்கள் நிறைய பேர் விஜயை ரசிக்கிறாங்க. நான் இன்னைக்கு விஜயுடைய பிறந்தநாள் அன்றைக்கு ஒரு சிலர், நான் ஊர்ல இருக்க கிராமத்துல சிலரோட பேசும்போது சொல்றாங்க, விஜய் அரசியலுக்கு வந்தா விஜய்க்கு கூட நிறைய ஓட்டுகள் விடும் அப்படின்னு பெண்கள் பேசுறத கூட என்னால கேட்க முடிஞ்சது. அதனால என்னுடைய கேள்வி, ஜெயலலிதா கலைஞர் இருந்த அந்த ஆசை விஜய்க்கு இருந்ததா?
இல்ல கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மேல எந்த ஒரு மாஸ் நடிகருக்கும் தன்னுடைய படங்கள் தொடர்ந்து ஸ்ட்ரிங்கா ஹிட் ஆகும் போது ஒரு ஆசைகள் இருக்கதான் செய்யும், இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அது வந்து நம்ம தமிழ் சினிமா வந்து 5 முதல்வர்களை கொண்டது. இங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் ஹிட்ஸும் ஒரு மாஸ் ஹீரோவும் தலைவான உங்களை ஒருத்தர் கூப்பிட ஆரம்பிச்சுட்டான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அப்படின்னாலே அது ஒரு அது எங்க இருந்தோ அந்த விதை விதைக்கப்படும், புரியுதுங்களா? சோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அந்த ஆசைகள் இல்லாம இல்லை அப்படின்றது என்னோட தீவிரமான எண்ணம். ஏன்னா அது அது அதுக்கேத்தா போல சில பிரச்சனைகளையும் அவர் படங்கள்லாம் சந்திச்சுட்டே வந்தது நம்மளும் பார்த்தோம். ஜெயலலிதா காலத்திலயும் சரி, திமுக காலத்திலும் சரி, காவலன் வந்து யார் ஆட்சியில வந்து காவலனுக்கு பிரச்சனை வந்ததுன்றது நமக்கு தெரியும். அடுத்ததா வந்து தலைவா படம் வந்தப்ப என்ன பிரச்சனையை சந்திச்சது அதுன்றதும் நமக்கு தெரியும். அதை தொடர்ந்து இப்ப சமீபத்துல வந்து அந்த ரெய்டுகளுக்கு எல்லாம் என்ன அரசியல் பின்புலம் பூசப்படுதுன்றதும் நமக்கு தெரியும். சோ விஜயை பொறுத்த நீங்க ஒரு விஷயம் தெளிவு, இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு பாருங்க, செல்ஃபி எடுக்கிறாரு திடீர்னு மேல வேன் மேல நின்றுகிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. அதே போல அவருடைய எதிர்ப்பை பாருங்க எப்படி பதிவு செய்யறாரு, யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்னு தீர்மானிக்காம விட்டதுனாலதான் இந்த நிலைமைன்றாரு. அப்படின்னா நேரடியா அட்டாக் பண்றதுக்கான ஆளுமை தான் இன்னைக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறாரா என்ன? இல்லையா, அப்புறம் நேரடியா அட்டாக்னா பேர் சொல்லல சொல்லிருப்பாரு. நம்ம நீங்க தவறான ஒரு ஆட்சியை இங்க உட்காந்து வச்சுட்டீங்கன்னு தானே சொல்லுவாரு. கதையை சொல்லி கதையை சுத்தி அதுதான் வரசி. அரசியலுக்கு நேரடியா தயார், நாளைக்கு வரப்போறேன்னு சொல்லக்கூடிய இந்த 2021 தேர்தலை சந்திக்க போறேன்னு சொல்ற ரெண்டு பேர் சொன்ன கருத்துக்களை பாத்தீங்கன்னா கமலஹாசன் வந்து நேரடியா இந்த கவர்மெண்ட் வந்து இப்படிதான் இல்ல, நாலொரு மேனி பொழுதொரு வண்ணமும் இந்த கொரோனா பேட்டில் கூட விடாம கன்சிஸ்டன்டா அடிச்சுட்டு வராரு. ரஜினிகாந்த் 2021 நிக்க போறேன்னு சொன்ன ரஜினிகாந்த் அன்னைக்கு டாஸ்மாக் இஷ்யூல ஆண்டவனே நினைச்சாலும் இவங்களுக்கு மறுபடியும் கனவு காண முடியாதுன்னு கை நீட்டி அந்த அதிமுக சொல்ற நேரத்துல விஜய் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பிஹைண்டா போய் நின்னுக்கிட்டு யாரா நம்ம எங்க வச்சுட்டோம், நம்ம இவங்களை இப்படி வச்சுட்டோமே அப்படின்றதும் செல்ஃபி எடுத்து இது இது எனக்கான கூட்டம்னு இன்டைரக்டா காட்டுவதும் நான் சொன்ன அந்த முதல் ஆன்சருக்கான குவஸ்டனுக்கான ஆன்சர் தான். சோ தனக்கான நேரம் வரும், பொறுத்திருந்து பாய்வோம். ஏன்னா இப்போ வரைக்கும் அவருக்கு மார்க்கெட் இருக்கு, இண்டஸ்ட்ரியில அவருக்கு ஏஜ் இருக்கு. ஏஜ் இருக்கிறதுனால நான் என்ன சொல்லுன்னு அவருக்கு ஒன்னும் பெரிய 50 வருடங்களுக்கு அப்புறம் அரசியல் வந்தா நீங்க வேணாம்னு சொல்ல போறீங்க, நான் வேணாம்னு சொல்ல போறேன்னா அதே நேரத்துல அவரை நம்பி ஒரு பிசினஸும் அவரை நம்பி தயாரிப்பாளர்களும் ப்ரொடியூசரும் இன்னைக்கு வந்து டைரக்டரும் நிக்கிறாங்க கதை சொல்றது. பட் இது கொரோனா காலத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்க போதுன்றது நம்ம இன்னொரு க்வெஸ்டின்ல பேசுவோம் கண்டிப்பா. இன்னைக்கு வந்து ஒரு மாப் சைக்காலஜி, ஒரு பெரிய கிரௌடு, தலைவான் நிக்கிறது, இதே விஜய்க்கான போன பிறந்த நாளுக்கும் இந்த பிறந்த நாளுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இது சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் மட்டுமே மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்ட ஒரு பிறந்தநாள். ஆனா போன பிறந்தநாள் அப்படி இல்ல, போன பிறந்தநாள் தெருவுக்கு தெரு நம்ம எப்படி அது ஒரு எழுச்சியா பார்த்தோம்ன்றது நமக்கே தெரியும். சோ இந்த மாதிரி கால சூழ்நிலைன்னா அவரை யோசிக்க வைக்கும். சோ கால மாற்றம், இந்த கொரோனா மாற்றம், ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க, இருபெரும் கட்சிகள் வேற இருக்கு, அவங்க ஸ்ட்ராட்டஜிலயும் ரெடியா இருக்காங்க. சோ என்ன பண்ண போறோம்ன்றத வச்சு பார்க்க ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும். நிச்சயமா அதை பல தடவை அவரே சொல்லியிருக்காரு. நம்ம அந்த படத்துல டயலாக்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம், பான் டு லீடு தான் போட்டாரு தலைவால். அந்த ஆசைகள் இல்லாத ஒரு நடிகர் நீங்க காட்டுங்க இன்னைக்கு தமிழ் சினிமால, உச்ச நடிகர்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அஜித்தை தவிர பதட் மாற்றம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆசைகள் இருக்கு, பட் அதை எப்படி சேனலைஸ் பண்ண போறாங்க, எப்படி எடுத்துட்டு வர போறாங்க? ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, கேடர்ஸ் போட்டுருவாங்க. நீங்க சொன்ன அந்த தாய் குலங்கள் கேட்டாங்க, மகளிர் எல்லா ரசிகர்கள் எல்லாருமே ரசிகர்கள், அந்த ரசிகர் பட்டாளத்தை ஓட்டாக மாற்றுவது எப்படி? இல்ல நான் ஒரு தடவை ஒருவேளை வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரஜினிகாந்த் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 96ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பாத்துருக்கோம். ஹீ சேட் ஓட்டு போடுங்க டிஎம் கேக்னு கருணாநிதி பக்கத்துல அவர் படம் போடக்கூடிய நிலைமையில இருந்தாரு. கமலஹாசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா தைரியமா லோக்சபா எலெக்ஷன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு 5% ஓட்டு என்னால வாங்க முடியும்னு காமிச்சிருந்தோ, சப்சிக்வெண்டா அவர் அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் பங்கெடுத்துருக்கணும், பங்கெடுக்காதது கொஞ்சம் வருத்தம் தான், அதை நம்ம நிறைய தடவை பதிவு பண்ணிட்டோம். சோ இந்த மாதிரி சூழ்நிலையில விஜயோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுதுன்னா, அடுத்து வர படங்கள் நிக்கணும், ஃபர்ஸ்ட் மாஸ்டர் வெளியே வரணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாஸ்டர் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் படம் போயிருக்கு. இனிமே நடிகர்களாக இருக்கிற வரைக்கும் யூ ஆர் சீ ஒன்லி பை யுவர் லாஸ்ட் பிலிம். இந்த மாஸ்டர் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிய சூழ்நிலையில ஒரு மொமெண்டம் எங்கிட்ட இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது தகுந்தபடி ரிலீஸ் ஆகுது. அவர் மேல தப்பே கிடையாது, இந்த கொரோனான்ற தானா வந்திருக்கு, தானா சில பிரச்சனைகள் தான் இந்த கொரோனா கொடுத்திருக்கு. சோ அந்த மொமெண்டம் எப்படி இருக்கு, அடுத்த படங்கள் பண்ணும்போது இதை விட தான் ஒரு மாஸ் ஹீரோக்கு முதல் படியை பிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு படியா மேலேறி போற நேரத்துல இந்த கொரோனாவும் ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிற சூழ்நிலை எப்படி பண்ண போறாங்க, ரீஸ்ட்ராட்டஜி எப்படி, திருப்பி அந்த ஃபேன்ஸை, ரியல் ஃபேன்ஸை விஜயுடைய படங்கள் அனைத்துமே தியேட்டர்களில் குதூகலித்து கொண்டாடி வாசல பட்டாசு வெடிச்சு கட் அவுட்டுகள் வச்சு அந்த அதுதான் ரியல் செலிப்ரேஷன். அது இது இருக்குமா இந்த கொரோனா காலத்துல? ஆனா அது இல்லைன்னா தான் நீங்களும் நானுமே கூட இன்னைக்கு விஜய் அப்படி திரும்பி பார்க்கறதுக்கான காரணம் அந்த கூட்டத்தில் எடுத்த செல்ஃபின்னு சொல்றீங்க, அந்த கூட்டம் வரத்துக்கு காரணம் அந்த விஜய் வந்து இன்னைக்கு ஊர் வரைக்கும் கேட்கறாங்க விஜய் படம் தியேட்டர்ல பாக்கணும்ன்றாங்க. அதெல்லாம் அந்த சாம் இருந்தால்தான் இனிமேல இருந்து இவங்க எல்லாம் சஸ்டெயின் பண்ண முடியும். எனக்கு இன்னொரு விஜயோ, இன்னொரு அஜித்தோ, இன்னொரு ரஜினிகாந்தோ, இன்னொரு கமலோ இந்த கொரோனா காலத்திற்கு அப்புறம் மக்களால் பாராட்டப்படக்கூடிய, போற்றக்கூடிய, கொண்டாடக்கூடிய நடிகர் வருவாரா
அடுத்து அப்படின்னு கேட்டா அதுவே மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க். நடிகர் நான் சொல்றது மிகப்பெரிய நடிகர் வசூல் சக்கரவர்த்தியா ஒருத்தர் வருவாரான்னு கேட்டா அதுவே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருக்கும் போது இவங்க அடுத்த தளத்துக்கு எப்படி நகர போறாங்க இவங்க எப்படி ஏன்னா இது சினிமா சினிமால இருக்கீங்க சினிமாவை முதல்ல முடிக்கணும் சினிமாவை ரிலீஸ் பண்ணுங்க அந்த பிரச்சனைகள் இருக்கு அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது அரசுக்கு வரப்போறேன் இல்ல ஏதாவது ஒரு மெசேஜ கொடுக்கறது கூட நேரடியா விஜய் போன்றவர்கள் கொடுக்க மறுக்கிறாங்க. அத பல இடங்கள்ல ஒரு பிம்பமா தான் நம்ம பார்க்க முடியுது. அவரோடு நடிச்ச பல கருப்பையா ஒரு ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு விஜய் வந்து என்கிட்ட சொன்னாரு இந்த மக்கள் இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க நம்ம மேல இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியலையே அப்படின்றாரு. சோ இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் கொடுக்கறதின் மூலமா அவருக்கு அரசியல் ஆசை இருக்குது அப்படின்றது தெரியுது. ஆனா வெளிப்படையா இப்ப சொல்ல மறுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம ஹானஸ்டா பேசுவோம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவோம். இது ஒரு பெரிய பிசினஸ். சினிமா இண்டஸ்ட்ரி என்பது ஒரு மிகப்பெரிய பிசினஸ். நம்ம கமலஹாசனோட விஸ்வரூபம் சந்திச்ச பிரச்சனைகளை பார்க்கும்போது கமலஹாசன் என்ன சொன்னார்னா இந்த படம் ரிலீஸ் ஆக முடியல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கணும் போது வீட விற்கிறது தவிர வேற வழியில நாட்டை விட்டே போறேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு வந்தாரு. விஜய் தலைவா பிரச்சனை சந்திச்ச போது அவர் முதல்வரை வரைக்கும் போய் சந்திச்சு பார்த்து என்ன ஏதுன்ற பிரச்சனைகள் சால்வ் ஆச்சு. சோ ஸ்டேக்ஸ் ஆர் ஹை. இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் தான் தன் சம்பந்தப்பட்ட விஷயம்னா கூட தைரியமாக பேசலாம். தன்னை சார்ந்த ஒரு ப்ரொடியூசர் தனக்கான படம் தனக்கான ஆடியன்ஸ் வரணும். இது சாதாரண நாட்களில் நான் இப்ப கொரோனா நாட்களுக்கே வர இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கும். இது இந்த மாதிரி மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து இல்ல எனக்கு இதுவே வேணா நான் ஓடிடியில பண்ணிடுறேன்னு சொல்ல முடியுமா? அதுவும் முடியாத சூழ்நிலையில் கமர்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. முக்கியமா அதை நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கணும். நம்ம இந்த அவர் முதுகுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கான விஷயத்த சுமந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அதை நான் வந்து அதை இறக்கி வச்சு நான் அந்த ப்ரொடியூசருக்கு சம்பாதிச்சு கொடுத்தாதான் நாளைக்கு நீங்க திருப்பி இந்த ஒரு 6 மாசம் கழிச்சு விஜய் பத்தி பேசுவீங்க. மாஸ்டர் சுமாரா போச்சு இல்ல எதுவும் இல்லன்னா இல்லப்பா அவருக்கே படமே ஓடல. அவருன்னு ஆசைப்படலாம் யார் வேண்டாங்களும் ஓடணும் இல்லையா நம்மளே திருப்பி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். சோ அது அவருக்கு அந்த பிரஷர் அவருக்கு கண்டிப்பா தெரியும். சோ இதனாலதான் இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு பேர் ஆல்ரெடி இருக்காங்க இங்க. நான் திருப்பி அங்க வந்து சத்தமா பேசினாலும் கூரை மேலே நின்று நான் கத்தினாலும் ஆல்ரெடி ரெண்டு பேரையும் பேர் இங்க உள்ள இருக்கு. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க யாரோட சேர போறீங்க? நீ தனி ஆல்டர்னேட்டிவா என்ன பார்க்கவே போறது இல்லை. இன்னைக்கு விஜய் உள்ள வந்தார்னா இவர் வந்திருக்காரு விஜய் யாரோட சேர போறாரு? திமுக இருக்குமா அதிமுக இருக்குமா இல்ல கமலுக்கு வாய்ஸ் கொடுத்துருவாரா ரஜினிக்கு வாய்ஸ் கொடுப்பாரான்னு தான் வரும். அந்த தனித்துவம் இந்த இடத்துல விஜய்க்கு இன்னைக்கு இந்த 2021 வந்தார்னா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க். ஏதோ ஒரு இடத்துல சேரக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு வர முடியும். நான் தனிப்பெரும் சக்தி தான் அந்த அளவுக்கு இன்றைய சூழ்நிலையில் 2021 விஜய் தனிப்பெரும் சக்தியாக பார்க்கல. அப்போ ஒரு பிரீதர் கிடைக்குது. இன்னொரு 5 வருஷம் தொடர்ந்து படங்கள் பண்ணுவோம். படங்கள் மூலமா இதே மாதிரி மெசேஜஸ் சொல்லுவோம். மறைமுகமா சில அரசியல் கருத்துக்களை சொல்லுவோம். சில விஷயங்களை சாடுவோம். டேக் யுவர் டைம். டெஸ்ட் மேட்ச்ல லஞ்ச்ல ஆரம்பிச்சு டீ டைம் வரைக்கும் தட்டி 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 பேட்டிங் ஆடிட்டு திடீர்னு எண்ட் ஆஃப் தி டேல அந்த பேட்ஸ்மேன் 100 அடிச்சுட்டு போயிடுவோம். சோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். இப்ப ரஜினிகாந்தே நம்ம சொன்னோம் 96ல சொன்னப்போ ஏன் வரல ஏன் வரல. அப்ப 2017 அவர் சொல்லும் போது 2021 சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி ஈஸ்ட் டேக்கிங் இஸ் எல்லாருமே ஒரு கேம் பிளான் இல்லாம இருக்கு. விஜய் பொறுத்த மட்டும் ஒரு கேம் பிளான் இல்லாம இருக்கு. நிறைய இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் போச்சு. காங்கிரஸ் டிஎம்கே ஏடிஎம்கே இப்படி பல இடங்களை பார்த்தா பாடமா தான் எடுத்திருப்பாரு அவர். என்னை பொறுத்தவரை அதனால அவருக்கு ஒரு பாடமாக இருந்திருக்கும். இத்தனை இடத்த போன இப்படி பார்த்தா நம்ம இப்படி அவங்க டீல் பண்ணாங்க, கிட்ட போற வரைக்கும் இப்படி பேசினாங்க, கிட்ட போனே நம்ம இப்படி டீல் பண்ணாங்க நம்ம மன்றத்தை, அப்ப நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்ற விஜய்க்கு சமீப காலங்கள்ல தொடர்ந்து ஒரு 3-4 படங்கள் வந்து மக்கள் மத்தியில ஒரு பாக்ஸ் ஆபீஸ்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு தைரியம் வருது. இதுக்கு முன்னாடி அது கூட கிடையாது. இந்த ஆடியோ லான்ச்ல பேசுற பழக்கமே ஒரு 3-4 படங்களா தான் அந்த கருத்துக்கள் சொல்றது கதைகள் சொல்றதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு கூட அது கூட கிடையாது. ரொம்ப லோக்கியா இருப்பாரு. விஜய் பத்தி சொன்னா இமேஜ் என்னன்னா பி அமைதியா மேல பாப்பாரு, 2 வார்த்தை பேசுவாரு, போயிடுவாருன்றத விஜயோட பிம்பமாகவே இருந்தது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் அப் ஆறாரு. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம், எடுத்துக்கலாம். நாம வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவருக்கு கொடுக்கலாம். எடுத்துக்கோங்க. இன்னும் 5 வருஷம் யாரும் வராதேன்னு சொல்றதுக்கு தப்பு இல்லை. இப்ப நாளைக்கு நீங்க மாதேஷ் வரேன்னு சொன்னா கூட நான் ஒரு தொகுதியில் எம்எல்ஏவா நிக்க போறேன்னா அது எப்படி நீ நிக்கலாம்? பத்திரிகையில நிற்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் நிக்கிறேன்னா நீங்க தடுக்க போறீங்க. சோ இட்ஸ் இண்டிவிஜுவல் ப்ரெரோகேட்டிவ் ரைட். அதற்கான கட்டமைப்பு அவங்க பண்றாங்க. இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா சில பல இடங்களில் அந்த மன்றங்களை சேர்ந்தவர்களுக்கு மாதத்தில் ஒரு முறையோ இல்ல 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அவங்க தொகுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதை போய் என்ன சால்வ் பண்றது, அதற்கான அந்த வாக்காளர் வரைவு பட்டியல் என்ன இருக்கு, இதை பத்தி எல்லாம் வகுப்புகளே எடுக்கப்படுகிறது. இதெல்லாம் நான் ஏசியமாக கேள்விப்பட்ட விஷயங்கள். சோ இதெல்லாம் வந்து நடக்கிறது அங்க விஜய் மன்றத்துல அப்படின்னும் போது அவங்க தயாரா இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து என்ன சொல்றேன்னா இறக்கை முளைக்கட்டும், மெதுவா முளைக்கட்டும் ரெக்கை, நாம அதுக்கப்புறம் பறப்போம். அவசரப்பட்டு ஒரு குழம்பிய குட்டையில இன்னைக்கு ஒரு 5 பேர் இருக்கிற இடத்துல 4வதா இருக்க கூடாதுன்ற ஒரு பயத்தினால கூட அவர் அமைதியா இருக்கலாம். படங்கள் லைனா பண்ணிட்டு தானே இருக்காரு. காலங்கள்ல ஒரு விழாவில பேசும்போது விஜயனுடைய அப்பா எஸ்ஏசி சொல்றாரு, என்னுடைய வாழ்நாள்ல ஒரு பெரிய சாதனை ஒண்ணு நான் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்றாரு. அவர் நினைக்கிற சாதனை விஜய் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒருவேளை அவர் வந்து நான் இன்னொரு ஏதாவது வெற்றி படம் கொடுக்கணும், நம்ம வந்து ஒரு பெரிய இயக்குனர், நிறைய படங்கள் சமீபத்துல நம்மளுக்கு சரியா போகாதனால ஒரு வெற்றி படத்தை கொடுத்து என் கரியரை முடிக்கணும்ன்றது ஒரு கனவா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா
எந்த அப்பாவும் மகனை பெரிய லெவல்ல குழந்தை வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. மகனை அழகு பார்க்காத தந்தை இந்த நாட்டுல யாருமே கிடையாது. தந்தை அதுனா ஒரு கேள்விக்குதான் அந்த பதில சொன்னார் அவரு. இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சது அந்த 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 தகப்பனாகிய அவர் வந்து நிச்சயமாவே நான் பல பல இந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்லியிருக்கேன். ஒரு பாசம் மிகுந்த அப்பா பல இடங்கள்ல அவரே முதல்ல விஜய்க்கு அரசியல் ஞானம் வருவதற்கு முன்னதாகவே அது விதைப்பதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் திமுகவிலும் இருந்திருக்காரு, புரட்சி இயக்குனர்னு சொல்லி பட்டம் அந்த டயலாக் எல்லாம் எங்கே இருந்து வந்திருக்குன்றது நமக்கும் தெரியும். விஜய்க்கான அந்த விதை எங்கே இருந்து விதைக்கப்பட்டிருக்கணும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க என்னதான் ஒருத்தர் ஷேடோல இருந்தா கூட இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணு வரும்போது விஜய் தனக்கான பாணியை தானே செதுக்கி கொண்டுதான் வராரு உள்ள ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேல. அப்பா அவர் வரும்போது இது சப்ளிமெண்டா தான் இருக்கு. ஸோ தூரத்துல இருந்து அழகு பார்க்கக்கூடிய அப்பா, தூரத்துல இருந்து அழகு பார்க்கக்கூடிய அப்பா, என் மகன் பெரிய ஆளாக வர வேண்டும், அது அரசியலாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரின்ற ஆசையை வெளிப்படுத்த. இது ஒரு ஆசை, அது எல்லாருக்குமான ஒரு ஆசை இருக்கதான் செய்யும். எந்த தந்தையுமே தன் மகனை அழகு பார்ப்பது நமக்கு இன்னைக்கு நேரத்தில் இல்லை, நம்ம புராண காலம் முதற்கொண்டு தற்கால அரசியல் வரை மகனை அழகு பார்க்காத தந்தை ரொம்ப சொற்பம். அதுல இதுவும் ஒண்ணு நமக்கு கண்டிப்பா தெரியும். விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரதான எதிரியா, அதாவது அவங்க ரசிகர்கள் எல்லாருமே விஜயோடைய பிரதான எதிரியா பாஜகவை தான் அவங்க பாக்குற மாதிரி தெரியுது. ஏன்னா விஜய்க்கு வந்து ஜோசப் விஜய்னு பெயர் வச்சாங்க. அதே போல விஜய் மதமாற்றும் சக்தி, விஜய் விஜய் சேதுபதி உட்பட அப்படின்னு எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது மட்டுமல்லாது பல பிரச்சனைக்கு விஜய்க்கு தொந்தரவு கொடுக்கறது பாஜக. சோ எங்களுடைய பிரதான எதிரி பாஜகன்னு அவருடைய ரசிகர்கள் கருதுறாங்க. விஜயும் அந்த மனநிலையில இருக்காரா? எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த சட்டுன்ற ஒரு மனநிலையில விஜய் போவார்னு எனக்கு தோணல. ஏன்னா அவர் இஷ்யூ பேஸ்டா தான் போவார்ன்றது என்னோட ஸ்ட்ராங் கருத்து. விஜயை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலுமே, ஏன்னா இஷ்யூ பேஸ்டாக மட்டுமே இது செல்லக்கூடிய விஷயம். அப்பத்திய நேரங்களில் கால சூழ்நிலையில ஒரு ஜோசப்ன்ற பேரை நான் ஜோசப் ஆமாயா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா தான் அவர் எடுத்திருப்பாரு. ஏன்னா நீங்க அரசியலுக்கு வரோன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கே உங்க கேம் பிளான் எடுத்து வச்சுக்கிட்டு நான் இப்படிதான் நான் இன்னைக்கே இப்படிதான் சொல்லி நீங்க தீர்மானிச்சு ஒரு அரசியலுக்குள்ள வரீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும். நம்ம பார்த்து எத்தனையோ தேர்ந்த அரசியல்வாதிகள் கடைசி வரைக்கும் தான் விரோதி யாரு தான் எதிரி யாருன்னு காட்டாம அமைதியா இருந்து சாதிச்ச அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்க இன்னும் அரசியலுக்கே வரல, படங்கள் தான் நடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கே நீங்க வந்து ஒரு விரோதின்னு சொல்றீங்க. ரெண்டாவது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய சக்தியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்ரெடி பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த சக்தியா பல பேர் இருக்காங்க. அந்த ஓட்டு ஸ்கேட்டர்டு, அந்த ஓட் பேங்கை போய் நீங்க டென்ட் பண்ணி உள்ள வாங்க முடியுமா? அந்த நம்பகத்தன்மை பாஜகவை எதிர்க்கக்கூடிய சக்தி இதுதான் அப்படின்னு நம்பி மக்கள் வாக்களிக்கக்கூடிய நம்பகத்தன்மை உங்களுக்கு கிடைக்குமா? பர்சனலா வேணா உங்களுக்கும் அவங்களுக்கும் 1008 பிரச்சனைகள் இருக்கலாம். அதையே ஒரு ஓட் பேங்காகவும் ஒரு யுத்தியாவும் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு தான் நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. நீங்க உங்களுக்கு யூ ஆர் நாட் டூயிங் தி ஃபேவர். ஏன்னா நம்ம சமீபத்தில் லோக்சபா எலெக்ஷன் ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி பேசியிருப்பேன், அதை பத்தி ரொம்ப பேச வேண்டாம். பட் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய சக்தியா நாம தான் இருப்போம் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் நினைச்சு அதனால தனக்கு ஓட்டு வரும்னு நினைச்சாங்கன்னா அது வேற யாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி தான் ஆகும். ஏன்னா பிஜேபி எதிர்க்கக்கூடிய சக்திகள் இங்க பல இருக்கு. ஓட் பேங்க்ல அவங்களுக்கு தான் அது பெனிஃபிட் ஆகுது, ஏன்னா கன்சால்டேட் பண்றது அவங்க தான். ஸோ இதை வச்சுக்கிட்டு அவங்க அரசியல ஒரு யுக்தியா வச்சுக்கிட்டு நம்மள பிஜேபியை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வருது வந்து அவங்களுக்கு எடுப்படாதுன்னு விஜய் ரசிகர்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வேணா ஜோசப் விஜய் தன்னை பெருமையா சொல்லிருக்காலும் விஜய்க்கான ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்து சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட எல்லா ரசிகர்களும் தான் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கே கூட ஒரு அழுப்பு தட்ட ஆரம்பிக்கும் இதை சொல்லும் போது. ஸோ என்னை பொறுத்தவரை தன்னை எல்லாருக்கும் காமனான ஒரு ஆளதான் காட்டிக்கணும்னு பாப்பாரு. இங்க வர எல்லாருமே பாத்தீங்கன்னா உள்ள வரும்போது ஒண்ணு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிர்த்து பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சித்தாந்த ரீதியாக ஒரு கருத்து எடுத்து உள்ள வந்தாதான் இந்த அரசியலை நிக்க முடியுமே தவிர ஒரு தனிப்பட்ட ஒருத்தரையோ தனிப்பட்ட கட்சியோ எதிர்த்துதான் நான் அரசியல் பண்ண போறேன்னு உள்ள வந்தா அந்த அரசியல் எடுபடாது. விஜய் எப்போது அரசியலுக்கு வருவார் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். விஜய் வருவாரா வரமாட்டாரான்றத விட ஒரு படி மேல போய் எப்போது வருவார்னு கேட்டேன். 2021 தேர்தல் இல்ல, ஆனா இன்னும் 5 வருடம் 10 வருடத்துல நிச்சயமா அரசியலுக்கு வருவார்ன்ற மாதிரிதான் அவருடைய அந்த அரசியல். நீங்க அவரை இப்ப ஃபாலோ பண்ண விஷயத்த வச்சு சொல்றீங்க, நிச்சயம் இப்ப விஜய் அரசியலுக்கு வருகிறார் அப்படின்றத மட்டும் உறுதியா சொல்றீங்க, சரியா? இல்ல கண்டிப்பா அந்த அந்த எண், அதாவது அது தொண்டர்களே அவங்க அவங்க குரூம் பண்ணிருக்கிற விதங்களோ, இப்ப சமீபத்திலே பார்த்த அவங்க பிறந்த நாளுக்கான போஸ்டர்கள் வந்து மதுரை திருச்சி தஞ்சாவூர்ல ஒட்டப்பட்ட போஸ்டர்ல இண்டிகேஷன் ஃபேன்ஸ் சொல்றாங்க. ஃபேன்ஸ் வந்து எம்ஜிஆருடைய ஆத்மா சாந்தி அடைந்தது ஏன் விஜயை பார்த்து, எங்களின் கபசுரரே அப்படின்னு ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க. இன்னொருத்தர் வந்து தமிழகத்தை வாழ போகும் 8வது வள்ளலே எங்களை நிரந்தர முதல்வரே எல்லாம் போஸ்டர் அடிக்கும் போது யாருமே எந்த இடத்துலயுமே வந்து எங்கள் மாஸ்டரே அடுத்த படத்தை இட்டு கொடுக்க போகும் எங்கள் நடிகரே எல்லாம் யாருமே ஒட்டல. சோ கேடர்ஸ் ஆர் ஆல்சோ க்ரூம்ட் இன் சச்சவே, அவங்களுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஆசை விதைக்கப்பட்டாச்சு. நீங்க வைக்கிற டயலாக்ஸும் பொலிட்டிக்கலா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வந்து அவர் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதை ஒரு இஷ்யூவா எடுத்துக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இன்னெவிட்டபிள் தான். ஏன்னா அதாவது நடிகர்கள் அஞ்சா நான் சொல்லிட்டேன், சினிமா 5 CM கொடுத்ததுனால இன்னைக்கு 2 நடிகர்கள் களத்துல இருக்கிறதுனால நாளைக்கு அவர் வந்து நாம ஏன் வரக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா தான் இருப்பாரு. வருவாரு, ஜனங்க தான் முடிவு பண்ணணுமே தவிர கொரோனா காலத்துல இதுக்கப்புறம் அவருடைய இந்த மாசை, விஜயனுடைய இந்த மாசாகிய இதை அவர் தக்க வச்சுக்கிறது எப்படி,
ஒருவேளை திரையரங்கள் திறக்க லேட் ஆனால் அப்படியே திறந்தாலும் மக்கள் அச்சமின்றி உள்ள போவாங்களா, பழைய அளவுக்கு வசூல்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குமா, இதே வசூல் சக்கரவர்த்தின்னு கோலோச்சினாதான் ஒரு ஜெயிப்போட நீங்க அடுத்த காலத்துக்குள்ள நுழையும் போதுதான் உங்களுக்கான மரியாதை இருக்கும். இன்னைக்கு இந்த காலத்துல ஜெயிச்சுட்டே இருக்கும்போது நீங்க அடுத்த காலத்துல போனீங்கன்னா உங்களை மதிச்சு பார்ப்பாங்க. இதெல்லாம் நெகட்டிவா சொல்ல, இந்த இடத்துல என்ன சிச்சுவேஷன் அப்படி கொரோனா, சோ இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனாலதான் நான் 2021 ரூல் அவுட் பண்ணேன். நமக்கு மறதி தேசிய வியாதி, ஒருவேளை 2 வருஷத்துல கொரோனா சரியா போனா மறுபடியும் பிளாக் பஸ்டர் லைனா வரும்போது 2026 இதே மாதிரி விஷயங்கள் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். எஸ், காலம் தீர்மானிக்க போது அதையும் நாம் விவாதிக்கத்தான் போகிறோம். நிச்சயமா அதை ஒரு பெரிய ஒரு விவாத நாடையில உட்காந்து கூட ஒரு காலம் நம்ம விவாதிக்க வேண்டியது வரும். நிச்சயமா பேசுவோம். இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நன்றி திரு பரத் சார். நன்றி, 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 வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி பாஸ்.